வணக்கம் குழந்தைகளே, நம்ம இப்போ தமிழ் பாடத்தில் மெய் எழுத்துக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மெய் எழுத்துக்களில் இத் மற்றும் இந்த் எழுத்துக்களையும் அதற்குரிய சொற்களையும் பார்ப்போமா? இத் பத்து, இத் முத்து, இத் மத்தளம், இத் புத்தகம், இத் வாத்து, இத் மத்தாப்பு, இத் நத்தை. அடுத்தது இந்த சொற்களை எல்லாம் பார்க்கலாமா? மேம் கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்கன்னா, இந்த் பந்து, இந்த் மந்தி, இந்த் சூரியகாந்தி, இந்த் ஆந்தை, இந்த் சந்திரன், இந்த் சந்து, இந்த் தந்தம், இந்த் காந்தம். சரி குழந்தைகளே, இப்போ நான் உங்களுக்கு இத்து மற்றும் இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். மேம் கூட சேர்ந்து நீங்களும் எழுத ஆரம்பிங்க. மேம் எழுதுகிற இத் எழுத்தை கவனமாக பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே உங்கள் தமிழ் நோட்டில் அழகாக மெதுவாக எழுதணும், சரியா? இத் மெய்யெழுத்துக்கள் எழுதும்போது புள்ளி வைக்க மறக்கக்கூடாது. இத் பத்து. இங்கே மேம் மாதிரி சொல்லிக்கொண்டு எழுதுங்க பார்ப்போம். இத் வாத்து. இவ்வாறு எழுத்துக்கள் எழுதும்போது அதனுடைய சொற்களையும் நம்ம சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இத் முத்து, இத் மத்தாப்பு. அடுத்தது இந்த எழுத்து எழுதுவோமா? மேம் எப்படி எழுதுறேன்னு கவனமாக பாருங்கள். அதே மாதிரியே அழகாக கோட்டை தொட்டு எழுதணும், சரியா? மெய்யெழுத்துக்கள் எழுதும்போது புள்ளி வைக்க மறக்கக்கூடாது. இந்த் மந்தி, இந்த் சந்திரன், இந்த் சந்து. சரி குழந்தைகளே, உங்கள் பெற்றோருடன் அமர்ந்து இத் இந்த் மற்றும் இக்கு முதல் இந்து வரை உள்ள எழுத்துக்களை எழுதி பழக வேண்டும். நன்றி குழந்தைகளே.